ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமநாதபுரம் அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். இந்த அரண்மனை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி தெரிகிறது தான் ராமநாதபுரம் அரண்மனை. நான் அப்படியே ஃபுல் வியூவில் கூட இந்த அரண்மனை உங்களுக்கு காட்டுறேன். இந்த அரண்மனைக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த அரண்மனைக்கு பேர் வந்து ராமலிங்க விலாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் வந்து இந்த அரண்மனைக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற சில ஹிஸ்ட்ரியை வந்து இந்த அரண்மனைக்கு போகிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா, இதுதான் அரண்மனைக்கு உள்ளக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு. தமிழ்நாடு தொழில் துறை கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து 5 ரூபா, நான் 5 ரூபா கேட்டினேன். அதே மாதிரி செகண்ட் டிக்கெட் வந்து கேமராவுக்கும் நான் பே பண்ணேன். கேமராவுக்கு வந்து மொத்தம் 30 ரூபா வாங்குறாங்க. அதாவது 30 + 5 35 ரூபா கொடுத்து தான் இந்த அரண்மனைக்குள்ளேயே நான் போனேன். அரண்மனைக்கு உள்ளக்கு போன உடனேயே நாம் பார்க்குறது இதுதான். வலது பக்கமும் இடது பக்கமும் நிறைய ஆல்பங்கள் இருக்குது. அதே மாதிரி மன்னர்கள் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது. நடுவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீரங்கி. இதுக்கான தனி கிளிப்பு கூட நான் ஃபைனலாக அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த அரண்மனைக்குள்ளே என்னால் செல்ஃபியாக வீடியோ எடுக்க அவங்க அலோவ் பண்ணலை. அதனால நான் வீடியோ கிளிப்பு எடுத்துட்டு தான் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சிலைகள் இருக்குது, மன்னர் உட்காரக்கூடிய தனி அறை கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராமலிங்க விலாசத்தினுடைய ஹிஸ்ட்ரியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லோவாக தான் அந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ராமநாதபுரம் சேதுபதிகள், அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட பரம்பரை அறக்காவலர்களுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்களுடைய படங்கள் தான். அவங்க சம்பந்தமான நிறைய ஆல்பங்களை வந்து அரண்மனைக்கினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு 3 மன்னர்கள் வந்து ராமநாத சகாயம் அப்படிங்கிற ஒரு பேனரில் ஒரு ஃபோட்டோவும் ஆல்பமும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் தான், அவங்களுடைய படங்கள் தான் இருக்குது. இவர் தான் லாஸ்ட்டாக ஆண்ட மன்னர். ஸோ இவர் தான் ஸ்ரீ முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி. ஸோ இவருடைய பீரியடை போட்டிருக்காங்க. லைட்டிங் அதிகமாக இருந்ததுனால ஒரு மாதிரியே கிளார் அடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவருடைய படத்தை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கம்பீரமாக இந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற படங்கள் எல்லாமே வந்து வெள்ளக்காரங்களோட வந்து ராமநாதபுரம் மன்னர் எடுத்துக்கிட்ட படங்கள் தான். ஸோ வெள்ளக்கார லேடிஸ் இருக்காங்க, ஸோ அப்போ உள்ள கவர்னர் இருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தான் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கேடயங்கள், அதாவது இந்த போர் சமயங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஆயுதங்களை தான் மன்னர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அதில் ஒரு படம் தெரிகிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படம் தான். கீழே சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் நிறையாவே இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு, வாள் இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ராமநாதபுரம் மன்னர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான். ஸோ இந்த ஆயுதங்களை வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளே ரொம்பவே பாதுகாப்பாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துப்பாக்கி, அதாவது ராமநாதபுரம் மன்னர்கள் பயன்படுத்திய துப்பாக்கிகள் நிறையாவே இருக்குது அங்கே. ஸோ அந்த காலத்து துப்பாக்கிகள் இது எல்லாமே. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்வாட், அதாவது பெரிய வால். இந்த வால் வந்து பிரிட்டிஷ் ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்க வந்து ராமநாதபுரம் மன்னருக்கு வந்து அன்பளிப்பாக கூட இந்த வாளை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த வால் வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு வாளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து அகல் விளக்குகள், அதே மாதிரி சிலம்பங்கள், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நல்ல ஒரு பாக்ஸ் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்காங்க தொல்பொருள் துறை. இது வந்து ஸ்டாம்ப், அதாவது இந்த தபால் எழுதுகிற சமயங்களில் வந்து சேதுபதி அவங்களுடைய முத்திரைகளை வந்து ரெண்டே ரெண்டு முத்திரை தான் இருந்திருக்கு. ஸோ அதான் சேதுபதி ஸ்டாம்ப் அப்படின்னு லேபிள் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான பாக்ஸ் அது. இது எல்லாமே வந்து இப்போ உள்ள அஞ்சல் தலைகள் தான். மாமன்னர் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களது அஞ்சல் தலை அப்படின்னு எழுதியிருக்காங்க, அதில் எழுதியிருக்காங்க. இது வந்து வளரி. வளரி வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திருடர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். பண்டைய தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமான ஹிஸ்ட்ரி இதில் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ண வளரிகளை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது லைட்டிங் இல்லாத இடம் அப்படிங்கிறதுனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் அந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஈட்டி. இந்த ஈட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. நிறைய ஈட்டிகள் அந்த அரண்மனையில் இருக்குது, அதனுடைய ஒரு பகுதியை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் பீரங்கி. இந்த பீரங்கிங்கிறது பெரிய ஒரு கல்லுங்க. அந்த கல்லை எப்படி தான் செதுக்கி இந்த பீரங்கி செஞ்சாங்க அப்படிங்கிறதே தெரியல. இதை நான் தொட்டு பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பாக இருக்குது, அவ்வளவு கனமாக இருக்குது, அவ்வளவு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பீரங்கியை தொட்டு பார்க்கும் போது எனக்கு கிடைச்சிச்சு. இது வந்து வீணைங்க, அவங்க யூஸ் பண்ண வீணை இது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து உட்டால தான் செஞ்சுருக்காங்க. இந்த வீணையில வந்து இந்த வீணை உருக்காகுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு இடத்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்து யானையினுடைய தலையை செஞ்சுருக்காங்க. அந்த வீணைக்கான டிசைனில் யானையினுடைய தலையை செஞ்சுருக்காங்க. இது வந்து சேதுபதி மன்னர் யூஸ் பண்ண வீணையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அரண்மனையினுடைய அடுத்த போர்ஷன். இது அடுத்த போர்ஷனுக்குள்ளே போகிறது. ஸோ வந்து இதில் வலது பக்கம் தெரிகிறது தான் இளவட்டக்கல், அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து உள்ளக்க வந்து ஒரு மூன்று சிலைகள் இருந்துச்சு. ஸோ இதுதான் இளவட்டக்கல். நான் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதை தொட்டு பார்த்தேன், எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிச்சு. ஸோ இந்த கல்லை தான் அந்த காலத்தில் தூக்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இது வந்து அரண்மனைக்கு உள்ளக்க உள்ள ஒரு போர்ஷன். இந்த போர்ஷன் வந்து அநேகமாக வந்து மன்னர் உட்கார்றதுக்கான தனி அறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையினுடைய தூண்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ சில்ஹவுட்டான ஒரு வீடியோ தான். அதே மாதிரி ராமநாதபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரண்மனையை வந்து பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு தமிழனும் பார்க்கக்கூடிய ஒரு அரண்மனை இது, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அரண்மனை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம். ஓகே, பாய், டேக் கேர்.